படிப்பை பாதையில் நிறுத்திய சிறுவனாக வாழ்க்கை பயணத்துக்குள் நுழைந்தாலும் எழுத்து மீதான ஆர்வமும் புத்தகங்கள் மீதான ஆசையும் தன்னை ஒரு எழுத்தாளனாக உயர்த்தியுள்ளது என்கிறார் தூத்துக்குடி தபால் தந்தி காலனியைச் சேர்ந்த எழுத்தாளர் ஸ்ரீதர கணேசன். 7வது வகுப்பை தாண்ட முடியாமல் வெளியில் வந்து தட்டலிந்த ஒரு பையனாகவே தான் வாழ்க்கையை தொடங்கின நான். உப்பளத்து தொழிலாளியாக, கருவாடு சிற்பம் கட்ட போறவனாக, கெட்டிட தொழிலாளியாக பல்வேறு வேலைகளை பார்த்தேன். பின்னால் ஒரு நூற்பாலை தொழிலாளியாக 24 வருஷம் பணி, பிறகு அதிலிருந்து வெளியே வந்து இன்று வரை ஒரு காவக்காரனாக, ஒரு வாட்ச்மேனாக 15 ஆண்டுகள் ஒரு நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து கொண்டிருப்பவனாக இன்று வரை தொடர்கிறேன். 7ஆம் வகுப்பிலேயே பள்ளி படிப்பை பாதையில் நிறுத்தியதாக தெரிவிக்கிறார். புத்தகங்கள் மீது கொண்ட ஆர்வத்தினால் நூற்றுக்கணக்கான புத்தகங்களை வாங்கி படித்ததாக தெரிவிக்கும் ஸ்ரீதர கணேசன், எழுத வேண்டும் என்ற ஆர்வம் தனது 19வது வயதில் வந்ததாக தெரிவிக்கிறார். 19 வயசில் ஒரு தூத்துக்குடி மட்டக்கடை சந்தி அங்கு பொது நூலகத்துக்கு உள்ளே நுழைந்து நான் நூல்களை எடுத்து வாசிக்க கற்றுக்கொள்ளுகின்ற போதுதான் எனக்கு ஒரு ஞான தந்தை கிடைத்தார். அவர் பெயர் ஜெயகாந்தன். ஜெயகாந்தனை படித்து கொண்டிருக்கிற காலத்தில் தான் நானும் எழுத வேண்டும்ங்கிற ஒரு பேராவல் எனக்குள் எழுந்தது. இவர் எழுதிய உப்பு வயல் என்ற நாவல் பல்கலைக்கழகங்களில் பாட புத்தகமாக உள்ளது. எழுத வேண்டும் என்ற ஒரு தேடலில் எழுதப்பட்ட நாவல் தான் உப்பு வயல். உப்பு வயல் உப்பளத்தில் வேலை செய்கிற பெண்களின் நிலைப்பாடு, அவர்களுடைய இரத்தம் சதையுடைய வேர்வை சிந்துகிற ஒரு போக்கு, அதையெல்லாம் எழுதி அந்த நாவல் வெளியே வந்தது. அந்த நாவல் இன்று 6 பல்கலைக்கழகங்களில் பாட புத்தகமாக இருக்கின்றன. மேலும் அது 1996 வெளிவந்த சிறந்த நாவல்களில் தமிழ்நாடு அரசின் தமிழ்துறையினுடைய விருதை அது பெற்று தந்தது. கல்வி நிறுவனம் ஒன்றில் காவலாளியாக வேலை பார்த்துக் கொண்டே எழுத்து துறையில் தனக்கென தனி இடம் பதித்திருக்கும் ஸ்ரீதர கணேசனை வருகை தரும் பேராசிரியராக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் நியமித்துள்ளது. பள்ளி பருவத்தில் கல்வி இடைநிற்றலை எதிர்கொண்ட பலரும் ஸ்ரீதர் கணேசனை எடுத்துக்காட்டாய் கொண்டால் வாழ்வில் நிச்சயம் தன்னம்பிக்கையோடு முன்னேறலாம் என்பதில் ஐயமில்லை.